வணக்கம். ஆட்டோமேட்டிக் கால்ஸ் ஜென்ரேட்டர் ஒன்றும் இல்லைங்க. லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு லைவாகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு மண்டே மார்க்கெட், ஆக்சுவலி மே 15 வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு 2:25 ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஆயிடுச்சுன்னு யோசிக்க வேணாம். இன்றைக்கி நமக்கு வந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு காலே இந்த செல் கால் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால், அது நேற்றே ஜென்ரேட் ஆனது இன்றைக்கி ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அந்த காலையும் ஷோ பண்ணுறோம். இப்போ செல் கால் பார்த்தீங்கன்னா 43,999 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன், அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறதெல்லாம் டார்கெட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். இப்போ அந்த ப்ரீவியஸ் காலான பை காலை ஷோ பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டிலில் பார்த்துருங்க. ஸோ இதான் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் 9:15 AM வந்த கேண்டில். இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுனா ஒன்றும் இல்லை, ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்துச்சு. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு 12 o'clock கிட்டக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 43,525 கால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 12 o'clock வந்த கால் தான் இன்றைக்கி 2 o'clock வரைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ட்ரேடிங் அன்றைக்கே போச்சு ஃப்ரைடே மார்க்கெட்டில். அடுத்து ஃபஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணிச்சு, செகண்ட் டாரெட், அடுத்து தொடர்ச்சி அன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து புல்லிஷ் மொமெண்டம். அந்த மொமெண்டம் ஒரு 2 candle இப்போ நமக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டில் அனலைஸ் பண்ணும். அப்படியே நுணுக்கமாக கேண்டில் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது நல்லா டக்குன்னு இறங்கி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு கால் ஜென்ரேட் ஆகும். கால் வரையில் பார்க்குறதுக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும். இப்போ கூட பாருங்கள், ரெட் சிக்னல் மாதிரி கொடுத்துருக்கு. ஏன்னா நமக்கு இது ஒரு டவுன் ட்ரெண்டு, இப்போ நம்ம செல் பண்ணணும் அப்படின்றத டக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி யார் வேணாலும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காண்டி இந்த மாதிரி ரெட் கலரில் வந்திருக்கு. அந்த கேண்டில்லேருந்து வர்ற ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் 43,999, 44,000 கூட சொல்லலாம், அதில் நமக்கு செல் பண்ணுங்கன்னு செல் கால் வந்திருக்கு. கீழே இருக்கிறதெல்லாம் டார்கெட் லைன். ஃபஸ்ட் டாரெட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 43,889 இருக்குது, ஒரு 110 points மேலே இருக்குது. செகண்ட் டாரெட் அதனுடைய டபுள், 200 points மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் நமக்கு அந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா ரெண்டு டார்கெட்டையும் கூட அச்சீவ் பண்ணும். ஒரு 5 minutes வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபோர்த் கேண்டில் நல்லா இறங்குச்சு. அந்த ஃபோர்த் கேண்டினுடைய இம்பேக்ட்னால அதனுடைய தாக்கம் 5th candle நமக்கு வந்து அதுவும் நல்லா டவுன் சைட் இறங்கி ஒரு 70 points மேலே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து வெறும் 5 நிமிஷத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே கீழேன்னு மாற்றி ஏறுறதும் இறங்குறதுமாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு 50 points தான் அப் அண்ட் டவுன் ரேலியே இருந்துச்சு. ஒரு 1 hour மார்க்கெட்டே ஆக்சுவலி முடிஞ்சே போயிடுச்சு. 3:30 க்ளோசிங்கும் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஜெனரேட் ஆன செல் கால் இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. நிஃப்டிலையும் காட்டுறோம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 2 minutes கழிச்சு 9:17 பை கால் வந்திருக்கு. 18,363 பை பண்ணுங்கள் அப்படின்னு கால் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே ஸ்டார்ட் ஆன கால் தாங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நல்லா புல்லிஷ் மொமெண்டம் ஏறி இருந்துச்சுல, அதே மாதிரி நிஃப்டியும் நல்லா ஏறி இருந்துச்சு. ரெண்டு டார்கெட்டையும் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுச்சு. அந்த மொமெண்டம் 2:25 அப்புறம் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு 2:30 செல் காலாக மாறிட்டு 18,447 செல் பண்ணுங்கன்னு வந்துச்சு. 40 points கிட்டத்தட்ட டவுன் சைட் இறங்கியிருக்கு. ஸோ நமக்கு ஃபஸ்ட் டாரெட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 47 points, இல்லை நமக்கு 40 points மேலே மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. நிஃப்டியில் நமக்கு இந்த மாதிரி தான் பை செல் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது இன்ட்ராடேக்கு டக்குன்னு இப்போ ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், அந்த மாதிரி கால்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டு லைவாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனுடைய மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதை மேனுவல் ட்ரேடிங்காகவும் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் ஆட்டோ ட்ரேடிங்காகவும் பண்ண முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.